கர்த்தருக்க ஸ்தோத்திரம். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நினைவு கூறும்படி ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 கொரிந்தியர் 11:23-25 என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நம் பாவங்களுக்காக பிட்கப்பட்டது என்றும் பாவம் மன்னிப்பிற்காக இரத்தம் சிந்தினார் என்று நினைவு கூற வேண்டும். இவை அனைத்தையும் நம்மில் சிலர் அசட்டை செய்து அதில் கலந்து கொள்வதில்லை, சிலர் அபாத்திரமாக கலந்து கொள்கிறார்கள். நம் கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். அவருடனே நாம் உறவை புதுப்பித்துக் கொள்ள உதவும். இந்த ராபோஜன ஆராதனையில் நாம் தருணம் கிடைக்கும் போதெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒருவர் ஒரு நாட்டிற்கு கடந்து செல்லும் போது மற்றவர்களிடம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது வழக்கம். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன் நம்மிடத்தில் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சென்றாரே. அவரை நினைவு கூறும்படி நாம் இந்த பரிசுத்த பந்தியில் பரிசுத்தமாய் பங்கு பெறுவது எத்தனை அவசியம். அப்படி பங்கு பெற்றவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அப்படி ஒரு பாத்திரமாக பங்கு பெற்று நம் உயிரோடு இருக்கும் அளவும் அவரையும் அவருடைய பாடு மரணத்தையும் நினைவு கூர்ந்தவர்களாக பரிசுத்தமாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திற்குள் பாத்திரவான்களாக வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பந்தியில் பாத்திரவான்களாகவும் உம்முடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாகவும் உம்மை நினைவு கூறுகிறவர்களாகவும் பங்கு பெற தேவன் கிருபை செய்தருளும். எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்தையும் நாங்கள் புசித்து பானம் பண்ணி எல்லா பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் நீங்கி சமாதானமாய் ஜீவிக்க கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.